குறிப்பாக நாலு முக்கிய கோரிக்கைகள் பல நாளாக அந்த பிரச்சனைகள் இருந்து வந்த நிலையில் அதனை வலியுறுத்தி சில போராட்டங்கள் அறிவிப்பதென நேற்று முடிவு செய்திருக்கிறோம். அதில் குறிப்பாக என்னென்னா, முதல் டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட 2017லேருந்து தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் வந்து சம்பளம் பதவி உயர்வு அந்த டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் கம்ப்ரெஷனுக்காக நிறைய அஜிடேஷன் பண்ணி வந்தோம். சென்ற அரசாங்கத்தில் அதுக்குரிய அரசாணை எதுவும் வழங்காத நிலையில் இப்போ புதிய அரசு வந்தவுடன் 18 ஜூன் 2021 போல் நம்மளுக்கு ஒரு அரசாணை 293 GO வழங்கினார்கள். அது கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் வருடத்திற்கு டாக்டர்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் அந்த அரசாணை இருக்கிறது. அதனை சிலர் ஒரு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழக அரசு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதை உடனடியாக அமல்படுத்த கோரி முதல் கோரிக்கையாகவும், இரண்டாவது கோரிக்கையாக கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக பிஎஸ்சி டைமிங்லாம் ஒரு ஜியோபடி நடந்து வந்துட்டு இருந்தது. அதை லாஸ்ட் இயர் தட் இஸ் டிசம்பர் 2022 அரசாணை 225 அப்படின்னு ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணி அதில் டைமிங்ஸை, டாக்டர்ஸோட டைமிங்ஸை கிட்டத்தட்ட வாரத்திற்கு 42 மணி நேரம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிஎஸ்சி டாக்டர்ஸ். அதை வந்து 48 மணி நேரமாக உயர்த்தி அந்த அரசாணை வெளியிடப்பட்டது. அதனை நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் செயலாளர் அவர்களும் அதை சரி செய்து திருத்தி பழைய டைமிங்கே கொடுப்பதாக உறுதியளித்தார்கள். பட் இன்றைக்கி டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆகி கூட அதை அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணலை. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தி ரெண்டாவது கோரிக்கையாகும். மூணாவது கோரிக்கை வந்து இந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி, அதாவது கர்ப்ப காலத்தில் தாய்கள் இறக்கிற போது அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸு. அதை ஆடிட் பண்ணணுன்றது கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருந்து வரும் ஒரு வழக்கம். தமிழ்நாட்டிலையும் ஆடிட் பண்ணுறது, மெட்டர்னல் டெத் ஆடிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி அது பல்வேறு கட்டத்தில் இன்ஸ்டிடியூஷன் லெவலில் ஒரு டெத் ஆடிட் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும், ஸ்டேட் லெவலில் இருக்கும் டெத் ஆடிட்டு, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக ஒரு அரசாணை ஏற்கனவே ஒரு 2016 அரசாணை 389 நான் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. அந்த ஜிஓபடி நடத்தப்படாமல் அந்த மெட்டல் டெத் ஆடிட் வந்து இப்போ எல்லா மாவட்டங்கள்லையும் கலெக்டர்ஸ் கொஞ்சம் ஹை ஹேண்டடாக டாக்டர்ஸை ஹராஸ் பண்ணுற மாதிரி, பேஷண்ட் கிட்ட மாட்டி கொடுக்குற மாதிரி, பேஷண்ட் முன்னாடியே வச்சு இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வெர்ச்சுவல் ட்ராக்கிங், அதாவது ஆடிட் என்பது அதில் எதனால் அந்த இறப்பு நேர்ந்தது அதை வந்து கண்டுபிடித்து உண்மையை கண்டுபிடித்து அதை தவிர்க்கிறதுக்கான வழி கண்டுபிடிக்கிறது. விசாரணை போல் அதை நடத்தக்கூடாது. அது ஒருவேளை சீரியஸ் நெக்லிஜென்ஸ், ஒரு டெஃபிஷியன்சிஸ் இருந்ததுன்னா அதுக்கு விசாரணையும் தனியாக போட்டு டீட்டெயில் என்கொயரி பண்ணலாம். ஆனால் ஆடிட்டில் ராகிங் பண்ணக்கூடாது, அப்போ உண்மையே வெளிவராதுன்றது தான் கான்செப்டு. பட் அதையே தெரியாத மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பல பேர், அதாவது நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு பல பேர் வந்து அதை டாக்டர்ஸ் ஹராஸ் பண்ணுறாங்க. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும், அரசாணையில் உள்ளது போலவே நடத்த வேண்டும், அரசாணையின் பணி நடத்தாமல் வேறு மாதிரி நடத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி மூன்றாவது டிமாண்ட் ஆகும். நாலாவது வந்து இன்சூரன்ஸ். உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் நடந்து வந்துட்டுருக்கு, அது ஒரு சிறப்பான திட்டம். இருந்தாலுமே அதை இப்போ கடைசியில் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இல்லாவிட்டால் சிகிச்சை இல்லை அப்படின்னு நிறைய ஸ்பெஷாலிட்டியில் அப்படி ஆயிடுச்சு. எஸ்பெஷலி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கார்டு இல்லாதவங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாது, டிலே ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. அதுக்கு காரணம் டார்கெட்ஸ். கவர்மெண்ட் வந்து டார்கெட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு டாக்டரும் இவ்வளோ டார்கெட்ஸ், இவ்வளோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பண்ணக்கூடாது, இதனால் நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பெஷாலிட்டியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ் போன்ற ஹாஸ்பிட்டல்ஸில் 90% சிஎம் இன்சூரன்ஸில் பண்ணுறாங்க, ஒரு 10% அதர் பேஷண்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் மெஜாரிட்டி அதர் சின்ன சென்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30% 40% தான் இன்சூரன்ஸில் பண்ண முடியும். ஒரு 60-70% நோயாளிகளுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் தான் நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். அதாவது அந்த டாக்டர்கள் அந்த 60-70%, அதாவது நோயாளி சிகிச்சையிலே 60-70%, அது தவிர அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சிங், மிச்ச ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதை எதையுமே கன்சிடர் பண்ணாமல் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணலைன்னா பனிஷ் பண்ணுறதா, தனியார் நிறுவனங்கள் போல டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணலைன்னா பனிஷ் பண்ணுற ஒரு இது நடந்துகிட்ருக்கு, கடந்த ஒரு 3 மாதமாக நடந்துகிட்ருக்குது. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். டார்கெட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட WHO இதுபடி ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம டார்கெட்ஸ்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. டார்கெட்ஸ் வைக்கக்கூடாதுன்றது தான் ஒரு முக்கியமானது. இப்போ ஒரு 2022-23 போய் டார்கெட்ஸ் வைக்கிறது தவறு, அதையும் நம்ம அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றது நாலாவது கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இந்த நாலு கோரிக்கையையும் வலியுறுத்தி ஏற்கனவே நிறைய தடவை பேசிட்டோம். இருந்தாலும் அதுக்குரிய கவர்மெண்ட்டில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாத நிலையில் வேறு வழி இல்லாமல்
நாங்கள் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் மார்ச் முதல் வாரத்தில் மாநிலம் தழுவிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கே உள்ள பணிகள், அதாவது நோயாளி சிகிச்சை பணிகள் பாதிக்கா வண்ணம் தர்ணா போராட்டம் மாவட்ட தலைமையிடத்தில் நடத்தப்படும். இது அந்த ஒரு வாரத்திற்குள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடத்திடுவாங்க. அதுலேயும் அரசாங்கம் எங்களுக்கு கோரிக்கைக்கு செவி சாய்க்காவிட்டால் வேறு வழியின்றி மார்ச் 15ஆம் தேதி ஒரு நாள் அவசர சிகிச்சை தவிர மிச்ச எல்லா சிகிச்சை பணியிலும் இருக்கக்கூடிய டாக்டர்கள் அனைவரும் மாஸ் கேஷுவல் லீவ் போடுவது என தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இதுக்கு அடுத்த கட்டமாக அரசாங்கம் இந்த ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறோம். ஒருவேளை அரசாங்கம் இதுக்கும் நடவடிக்கை எடுக்கலைன்னா மார்ச் 19 திருப்பி மீண்டும் மாநில செயற்குழு கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாக இருக்கிறது. இதனை அரசாங்கத்துக்கு இன்றைக்கி நாங்கள் அதுக்குடைய காப்பியெல்லாம் இன்றைக்கி கொடுக்கறதுக்கு இருக்கிறோம்.